அமெரிக்காவில் வங்கிகளை தொடர்ந்து முன்னணி செய்தி நிறுவனமான வாய்ஸ் மீடியா திவால் அறிவிப்பை வெளியிட தயாராகி வருகிறது. வாய்ஸ் நியூஸ், வாய்ஸ் டிவி, ரிஃபைனரி 29 மற்றும் மதர்போர்டு ஆகிய நிறுவனங்களை நடத்தி வந்த வாய்ஸ் நிறுவனம் பெரும் நிதி சுமையில் சிக்கி தள்ளாடி வந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் திவால் என அறிவிக்க முடிவு செய்துள்ளது. ஒரு காலத்தில் உச்சத்தில் இருந்து 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு மதிப்புமிக்க நிறுவனமாக விளங்கிய வாய்ஸ் நிறுவனம் தற்போது நிறுவனத்தை விற்க முடிவு செய்து யாரும் விலை கொடுத்து வாங்க விரும்பவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அந்த நிறுவனம் திவால் அறிவிப்பை வெளியிட தயாராகி வருகிறது. உலகின் மிக உயர்ந்த மலைச் சிகரமான எவரெஸ்டில் ஏறும்போது அமெரிக்காவைச் சேர்ந்த மலையேறும் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சீசனில் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டும் முயற்சியில் உயிரிழந்த 4வது மலையேறும் வீரர் இவர் ஆவார். 69 வயதான இந்த வீரர் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டும் முயற்சியில் மலைச் சிகரத்தில் 21,000 அடி உயரத்தை கடந்த நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதன் காரணமாக 2வது முகாம் அருகே அவர் உயிர் பிரிந்தது. இந்த சீசனில் மலையேறும்போது உயிரிழந்த முதல் வெளிநாட்டு வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் திடீரென காணாமல் போன 2 இளம் பெண்களை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்ட போது 7 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒக்லஹாமா மாகாணத்தில் 14 மற்றும் 16 வயதுடைய 2 இளம் பெண்கள் திடீரென்று காணாமல் போனதால் போலீசார் முழுவீச்சில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது 7 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவற்றில் 2 உடல்கள் தேடப்படும் இளம் பெண்களின் உடல்களாக இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்தனர். பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட ஜெஸ்லி மெக்பெடன் என்பவரின் வீட்டை சோதனையிட்ட போது இந்த உடல்கள் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் புகழ்பெற்ற பாடல் ஆசிரியரும் பாடகருமான கோர்டன் லைஃப்புட் தனது 84வது வயதில் காலமானார். கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அவர் உயிர் பிரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது இளம் வயதில் பாடல் எழுத தொடங்கிய கோர்டன் லைஃப்புட் இதுவரை பல நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதி ஆங்கில இலக்கிய உலகில் பிரபலமானவராக திகழ்ந்தார். உள்ளூர் வானொலி மற்றும் பிராந்திய இசை நிகழ்ச்சிகளில் அவர் தொடர்ந்து பங்கேற்று சாதனைகள் நிகழ்த்தியுள்ளார். கனடாவின் மிகச்சிறந்த பாடல் ஆசிரியரை இழந்துவிட்டதாகவும் இசை உலகில் அவரது சாதனைகள் மறக்க முடியாதவை என்றும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார்.